Hi friends, welcome back to the channel. So, we are Zee5 release aayirukra Ayali abingra oru web series pathi dhaan review panna porom. So, vaanga video kulla poyidalam. Indha web series Muthukumar iyakkathila Abinakshatra, Anumol, Aruvimadhan, Linga, appuram Singampuli ivanga ellam nadichirukanga. So, indha web series oda kadha enna nu paathinaa 500 varshathukku munadi Panayur abingra oru gramathila ரெண்டு காதலர்கள் காதலிச்சுட்டு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஸோ அவங்க ஊரை விட்டு ஓடின அப்புறமா அந்த கிராமத்தில் இது வரைக்கும் ஏற்படாத பசி, பஞ்சம், பட்டினின்னு நிறைய விஷயத்த பார்க்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த காதலர்கள் ஓடி போனதுனால, தாங்கள் வழிபடுற அயலி அப்படிங்கிற கடவுள் கோவப்பட்டதுனால நினச்சி அவங்க எல்லாருமே அந்த ஊரை விட்டு வீரப்பண்ணை அப்படிங்கிற ஊருக்கு இடம்பெயர்றாங்க. ஸோ அங்கே வந்த அப்புறமா சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இனிமேல் எந்த பெண் வயசுக்கு வந்தாலும் உடனே கல்யாணம் பண்ணி வச்சணுன்ற முடிவெடுக்கிறாங்க. அது இல்லாமல் சில பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகளும் விதிக்கிறாங்க. இதுக்கடையில் நம்ம கதாநாயகியான தமிழ் செல்வி, இது வரைக்கும் நம்ம ஊரில் எந்த பொண்ணும் வந்து 10வது வரைக்கும் படித்ததில்லை. ஸோ நாமளாக எப்பயோ படித்து 10வது வரைக்கும் முடிச்சுட்டு அப்புறம் டாக்டரும் ஆகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க வயசுக்கு வர விஷயத்தையே மறைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மறைச்சி அவங்க 10வது கிளாஸ் வரைக்கும் படித்தாங்களா, டாக்டர் ஆனாங்களா, இதனால் அந்த கிராமத்தில் பெண்களுக்கிடையே ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறதான் இந்த வெப்சீரிஸோட கதை. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நடிச்சிருந்த ஒவ்வொருத்தரோட நடிப்பு தரமன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கிராமத்து கதை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே இயல்பான ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்டு முக்கியமாக சொல்லணும்னா, தமிழ் செல்வி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருந்த அபிநக்ஷத்ரா, அவங்க வந்து எந்த இடத்துல குழந்தை தன்மையாகவும் எந்த இடத்துல மெச்சூர்டாக ஆக்ட் பண்ணுமோ அதுக்கான வேரியேஷன்ஸ் தான் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக இந்த வெப்சீரிஸில் பாசிட்டிவ் சொல்லணும்னா, ஸ்டோரி அண்ட் ரைட்டிங். ஸோ இது வந்து ஒரு ஃபெமினிசம் பற்றின கதை. ஸோ அந்த ஊர் பெண்கள் எந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சிருந்தாங்க, அண்டு முக்கியமாக சொல்லணும்னா, வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சா அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த கதையில் தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அண்டு இது ஒரு 8 எபிசோட் கிட்ட போயிட்டு இருந்தது. 8 எபிசோடுமே எங்களுக்கு லேக் அடிக்காத மாதிரி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் சினிமோடகிராஃபி. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிராமத்து கதை. ஸோ அந்த சாயலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஒரு நேச்சுரலான சினிமோடகிராஃபி பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். உள்ள பெரியமணி சாயிட்டா பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, அதானங்க வழக்கம். என் புள்ள பெரியமணி சாயிட்டாலா பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணோம். என்னன்னா, தமிழ் செல்வி கேரக்டரில் வர அவங்களோட அம்மா அனுமோல், அவங்க வந்து பேசும்போது அந்த மலையாள ஸ்லாங் லைட்டாக வந்து போகுது. ஸோ இது மட்டும்தான் வந்து எங்களுக்கு அது நெகட்டிவாக தோணுச்சு. ஏன்னா இது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னும் போது அதுக்கேற்ற ஒரு ஸ்லாங் இருந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி இதில் நெகட்டிவாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, லாஸ்ட் வீடியோ எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.